நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன் கரி. கடத்தியவர்களை துண்டு துண்டாக வெட்டி கொன்றோம். வெள்ளைவான் சாரதை பாக்கிய தகவல். திருகோணமலை வதை முகாமிற்குள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மாணவர்கள் சிஐடியினர் தகவல். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அலுகோசு தான் கோத்தா, சரத் பொன்சேகா வெளியிட்ட தகவல். யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் சேவைகள் இன்று முதல் ஆரம்பம். கோத்தபாயம் மற்றும் சஜித் பிரேமதாச இருவரும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் தான், மக்கள் விடுதலை முன்னரே. இனி விரிவான செய்திகள். கோட்டாபாயவின் ஆட்சி காலத்தில் ஆட்களை கடத்திக் கொண்ட வெள்ளைவான் அணியில் வாகன சாரதியாக பணியாற்றினேன் என ஒருவர் பகிரங்கமாக அறிவித்து பரபரப்பை கிளப்பியுள்ளார். அத்துடன் வெள்ளைவான் அணி கடத்தல்கள் கொலை பற்றி பல்வேறு அதிர்ச்சி தகவல்களையும் வெளியிட்டார். இவ்வாறு 300 பேருக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதாக வெளிப்படுத்தியுள்ளார். அமைச்சர் ராஜித சேனாரண்ணாவின் ஏற்பாட்டில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. அத்துடன் வெள்ளை வாகனத்தில் கடத்தப்பட்ட பின்னர் அதிர்ஷ்டவசமாக வீடு திரும்பியவர் என குறிப்பிட்ட ஒருவரும் தனது திகில் அனுபவங்களை பேசினார். இங்கு உரையாற்றிய ராஜித, நவம்பர் 17 ஆட்சி மீள உறுதி செய்யப்பட்ட பின்னர் ராஜபக்ச காலத்தில் நடந்த கொலைகள் மற்றும் கடத்தல்கள் குறித்து அரசாங்கம் விசாரணைகளை தொடங்கும் என்றும் தெரிவித்தார். யுத்தத்தின் முடிவில் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படும் 7,000 மெட்ரிக் டன் தங்கம் என்ன ஆனது என்பது குறித்து இன்னும் எந்த தகவல்களும் இல்லை என்றும் அமைச்சர் கூறினார். இந்த தங்க புதையல் இதுவரை ஒரு மர்மமாகவே இருப்பதாக அறிவித்த அமைச்சர் இந்த விவகாரத்திலும் விசாரணைகள் தொடங்கும் என்று கூறினார். ராஜபக்ச காலத்தில் கடத்தல்கள் மற்றும் படுகொலைகளால் அச்சத்துடன் அறியப்பட்ட வெள்ளை வாகன சாரதியாக பணியாற்றினார் என ஒருவரை அமைச்சர் ராஜித அறிமுகப்படுத்தினார். அந்தோனி பெர்னாண்டோ என்ற அந்த நபர் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டார். வெள்ளை வாகனத்தில் கடத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் அத்துல மதநாயக்கு என்பவரும் அறிமுகப்படுத்தப்பட்டார். ராஜபக்ச ஆட்சியின் போது நடந்த கடத்தல்கள் மற்றும் கொலைகள் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோட்டபாய ராஜபக்சவின் உத்தரவுகளின்படி நடத்தப்பட்டதாக பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இந்த அரசியல் குற்றங்களில் இராணுவத்தின் ஒரு பிரிகேடியர் மற்றும் ஒரு மேஜர் தொடர்பு பட்டிருந்தனர். கடத்தப்பட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள சித்திரவதை கூடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு கடுமையான துன்புறுத்தல்கள் மற்றும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டனர் என்று பெர்னாண்டோ கூறினார். மொனராகல பகுதியில் அமைந்துள்ள ஒரு இரகசிய சித்திரவதை கூடத்தில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்கள் முதலைகள் நிறைந்த அருகிலுள்ள நீர்த்தேக்கத்தில் வீசப்படும். தற்போது அந்த நீர்த்தேக்கத்தின் சரியான இடத்தை அவரால் அடையாளம் காண முடியவில்லை என்றும் பெர்னாண்டோ கூறினார். யாழ்ப்பாணத்திலிருந்து பஸ் மூலம் கொழும்புக்கு கொண்டுவரப்பட்ட தங்கம் மற்றும் பணத்தை திருடியதற்காக ராகம பகுதியில் 2013 அக்டோபரில் வெள்ளை வாகனத்தில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் மதநாயக்காவும் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பேசினார். தம்மால் கொண்டுவரப்பட்ட 8 மில்லியன் யூரோ தங்கம் பிரபாகரனிற்கு சொந்தமானது, கோத்தபாயவிற்காக கொழும்பிற்கு கொண்டுவரப்பட்டதாக தனக்கு கூறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த தகவல்களை பொறுப்புடன் வெளிப்படுத்துவதாகவும் தமது தகவல்களை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் இருப்பதாகவும் இருவரும் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். எவ்வாறாயினும் இந்த கொலைகள் மற்றும் கடத்தல்கள் தொடர்பான விசாரணைகளை விரிவுபடுத்தப்படும் என்றும் இது இளம் தலைமுறையினரின் எதிர்பார்ப்பு என்றும் அமைச்சர் ராஜித தெரிவித்தார். கொழும்பில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட 5 தமிழ் மாணவர்களும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். குறித்த மாணவர்கள் திருகோணமலை கடற்படை வதை முகாமில் வைத்து MB 5 இயந்திர துப்பாக்கிகள் மூலம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான இறுதி முடிவினை எட்டுவதாக வைத்திய பகுப்பாய்வு மற்றும் இரசாயன ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்கான அனுமதியை கோட்டை நீதவான் ரங்க திசாநாயக்க வழங்கியுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த சாட்சியங்கள் மற்றும் வாக்குமூலங்கள் பிரகாரம் இக்கொலைகள் கன்சைட் வதை முகாமுக்கு பொறுப்பாகவிருந்த கொமாண்டர் ரணசிங்கவின் கீழ் இருந்த விசேட உளவு பிரிவொன்றினால் முன்னெடுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரி தெரிவித்துள்ளார். அலுகோசுக்களில் ஒருவரே ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு கோரி கல்முனை சந்தாங்கேணி மைதானத்தில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2015 வெற்றிக்காக நீங்கள் அளித்த ஆதரவை போன்று வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச அவர்களையும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அதற்கு முன்பு மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நரகத்தில் வாழ்ந்தோம், அதுபோன்ற உணர்விலே இருந்தோம். அவரை சுற்றியிருப்பவர்கள் அலுகோசுகள். அவர்களில் ஒரு அலுகோசுதான் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கின்றார். 2015 அவரை தோற்கடித்து அவரது மிதமுல்லையில் ஜன்னலில் தொங்க வைத்தோம். அதையே மீண்டும் செய்வோம். வெள்ளைவான் கலாச்சாரம் எமது ஆட்சி காலத்தில் தான் ஒழிக்கப்பட்டது.
மகிந்தவின் ஆட்சி காலத்தில் வெளிநாட்டு தூதர்கள் யாரும் அவர்களை சந்திக்க விரும்பவில்லை. அவர்கள் சமாதானத்தை விரும்பவில்லை என்பதே இதற்கு காரணம். லிபியாவின் சர்வாதிகாரியான கடாவியை மகிந்த ராஜபக்ச சந்தித்து வந்த பின்னர் அந்த நாட்டு மக்களே புரட்சி செய்து கொன்றனர். அதே போன்றே மகிந்த அரசியல் புரட்சி மூலம் தூக்கி எறியப்பட்டார். தர்கா நகரில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏற்பட்ட கலவரம் கோத்தபாய ராஜபக்ச விருப்பத்திற்காக மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் ஒரு யுத்தத்தை இந்த நாட்டு மக்கள் விரும்பவில்லை. ஒரு நாட்டிற்குள் இன்னொரு இனம் இரண்டாம் குடிமக்களாக வாழ்வதை நாங்கள் விரும்பவில்லை. மொட்டு கட்சிக்குள் இருப்பவர்களின் கை சுத்தமில்லாமல் இருக்கின்றனர். அவர்கள் ராஜாவாக இருக்க விரும்புகின்றனர். சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறங்குவதில் எமக்கு சிக்கல்கள் இருந்த போதும் நாங்கள் பேசி முடிவெடுத்தோம். மகிந்த குடும்பம் அவ்வாறில்லை. அண்ணன் சொல்வார் அனைவரும் ஏற்க வேண்டும். சஜித் பிரேமதாச என்னை பாதுகாப்பு அமைச்சராக நியமிப்பதாக உறுதி வழங்கியுள்ளார். அவ்வாறான நல்ல மனிதர் சஜித் பிரேமதாச என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் ஒரு யுத்தம் இந்த நாட்டில் இடம்பெற விடமாட்டோம். ஷக்ரான்கள் உருவாகவும் விடமாட்டோம். அவர்களை ஆதரிப்போரையும் கண்காணித்து நல்வழிக்கு கொண்டு வருவோம். தண்ணீர் கேட்ட மக்களை சுட்டுக் கொண்டவர் கோத்தபாய ராஜபக்ச. இன்று இரவில் தூங்க முடியாது தவிக்கிறார். சுட்டவர் சிறையில் இருக்கிறார். சுடச் சொன்னவர் வெளியில் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கின்றார் என கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் விமான பயண சேவைகள் இன்று முதல் பொதுமக்களுக்காக ஆரம்பிக்கப்பட உள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாரத்திற்கு 3 நாட்களுக்கு விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதற்கமைய திங்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் விமான சேவைகள் இடம்பெற உள்ளன. இந்தியாவின் சென்னையிலிருந்து காலை 10:35 யாழ்ப்பாணம் விமான நிலையம் நோக்கி பயணிக்கும். மீண்டும் குறித்த விமானம் யாழ்ப்பாணத்திலிருந்து மாலை 2:10 சென்னை நோக்கி பயணிக்கும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னை நோக்கி செல்ல ஒரு வழி விமான சேவைக்காக ₹12,990 அறவிடப்பட உள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த அக்டோபர் 17 திறக்கப்பட்ட யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கையின் 3வது சர்வதேச விமான நிலையமாக யாழ்ப்பாண விமான நிலையம் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி அமைப்பின் ஊடாக சந்திப்பு யாழ் பாடை விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது மக்கள் சக்தி அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான இராமலிங்கம் சந்திரசேகரன் ஜனாதிபதி தேர்தல் நிலைமைகள் தொடர்பில் பல்வேறு விடயங்களை தெரிவித்தார். குறிப்பாக பிரதான வேட்பாளர்களான கோத்தபாய ராஜபக்ச மற்றும் சஜித் பிரேமதாச ஆகிய இருவரும் ஒருவர்தான் என்றும் இருவரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நாட்டை தாமே ஆளப்போவதாக கூறுகின்ற இவர்கள் இருவரும் காப்போத சாதாரணதரம் கூட சித்தியடையாதவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். சாதாரண தொழிலுக்கே ஒரு வேளையில் கல்வித்தரம் பார்க்கின்ற நிலையில் இத்தனை 1,00,000 மக்களுக்கு தலைவராகின்றவர்களுக்கு கல்வித்தரம் தேவையில்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். அத்தோடு இருவருமே இளைஞ ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்காதவர்களாகவே இருக்கின்றனர். மேலும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தேவைகள் தொடர்பிலும் அக்கறை செலுத்தவில்லை. இவ்வாறான நிலையில் கூட்டமைப்பு எவ்வித நிபந்தனைகளும் இல்லாமல் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக சொல்லியுள்ளனர். கோத்தபாய என்றால் பயம். கோத்தா வந்தால் வெள்ளைவான் வரும் என்று கூறிக்கொண்டு கோத்தாவின் கொள்கைகளையொத்த அதே சஜித் பிரேமதாசவை எப்படி ஆதரிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்னும் இந்த ராஜபக்சாக்கள் என்பது கோட்டாபே ராஜபக்சா என்பது சாதாரண தரத்திலும் ஃபெயில் ஆகியிருக்கின்றார். சாதாரண தரத்திலும் சித்தி அடையாத நபர். அவருடைய அப்பன் வந்து அமைச்சராக இருந்த போதிலும் கூட மிகவும் பணக்காரராக இருந்த போதிலும் கூட அவர்கள் உயர்தரமான பாடசாலைகள் படித்தும் கூட ஓலெவல் பாடத்தில் எங்களது பிள்ளைகள் மிகவும் யுத்தத்திற்கு அனுபவித்திருக்கின்றோம், பார்க்க இன்னல்களை அனுபவித்திருக்கின்றோம். அந்த இன்னல்களை அனுபவித்தும் கூட 9A எடுக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இன்று வட்டியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, கஷ்ட பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவ்வாறு கல்விக்கு முதலிடம் கொடுக்கின்ற நாங்கள் ஓலெவல் பாஸ் பண்ணாத இந்த கோட்டாவுக்கு எப்படி அங்கீகரிப்பது என்கின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களோட பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிக்கின்ற பொழுது எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்காத கோட்டாக்களுக்கு இந்த நாட்டில், உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் எவ்வாறான கல்வி தகமை இருக்கின்றது என்று. அதனால் கல்வி ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே கோட்டா இருக்கின்ற மறுபொழுது சஜித் பிரேமதாசா, சஜித் பிரேமதாசாவை எடுத்துக்கொண்டால் அவர் விசேடமாக நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். நாட்டின் ஜனாதிபதியினுடைய மகன், பிரேமதாசனுடைய மகன். அவன் படித்தது ராயல் காலேஜில். ராயல் காலேஜ் என்பது இலங்கையில் இருக்கின்ற பிரசித்தமான பாடசாலை. அந்த பாடசாலையில் படித்த இவர்களுக்கு இன்று சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடையாத நபராகவே இவரும் இருக்கின்றார்கள்.
அப்படியானால் நாட்டை ஆளுகின்ற நபருக்கு குறைந்தது குறைந்த பட்சமாவது தாங்களுடைய ஏதாவது ஒரு கல்வி தகமை இருக்கும் என்றும் தேடி பார்க்கின்ற பொழுது, சாதாரண ஒரு தொழிலாளிக்கு கூட, அதாவது குப்பை அழுகின்ற தொழிலாளிக்கு கூட இன்று ஓலெவல் ஏலெவல் பாடங்களை கேட்கின்ற இந்த சமூகத்தில், இந்த நாட்டை ஆளுகின்ற இந்த நாட்டின் 2.5 கோடி மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற தலைவர்களுடைய கல்வி தகமை இதுவாகும். இது உண்மை என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு, தொழிலாளர்களை தொடர்ந்தும் தொழிலாளர்களாக வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனவே நீங்களும் தேயிலை தோட்ட உரிமையாளராக வேண்டும் என மலையக மக்கள் முன்னால் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று தலவாக்கலை பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், மலையகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அடிப்படை தேவைகள் எதுவுமே இதுவரை பூர்த்தியாகவில்லை. முறையான முன்பள்ளி பாடசாலை இல்லை, முறையான மண்டபங்கள் இல்லை, முறையான சுகாதார நிலையங்கள் இல்லை, முறையான பாடசாலைகள் இல்லை. இன்னும் பல தேசிய பாடசாலைகளை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதனை நாங்கள் கட்டாயம் பெற்றுக் கொடுப்போம். கணிதம் மற்றும் விஞ்ஞான பாடத்திற்கான முறையான ஆசிரியர்கள் இல்லாமையினால் மலையகத்தில் உள்ள மாணவர்கள் பெரிதும் கஷ்டப்படுகிறார்கள். கவலைப்பட வேண்டாம், இவை அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். எனது தந்தை ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்தபோது தோட்டத்தில் வாழும் சுமார் 12 லட்சம் பேருக்கு ஒரே நாளில் பிரஜா உரிமை பெற்றுக் கொடுத்தார். அவரது மகனாக நான் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அடுத்த நாளே மலையக மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்குவேன். நான் மிகவும் அதிர்ஷ்டமானவன். காரணம், உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இதயபூர்வமானவர்கள் இன்று என்னுடன் இருக்கிறார்கள். அவர்களிடம் பொய்க்களவு பண ஒப்பந்தங்கள் கிடையாது. அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றே நினைக்கிறார்கள். நான் 16ஆம் தேதி வெற்றி பெறும் போது 17ஆம் தேதியே ஜனாதிபதி செயலணி ஒன்றினை உருவாக்கி அதன் ஊடாக உங்களின் அனைத்து பிரச்சனைகளையும் எனது கையில் எடுத்து தீர்வை பெற்றுக் கொடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மற்றும் 47 உந்துருளிகளே இவ்வாறு தீப்பரவலில் இருந்து நாசமாகியுள்ளதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் அவையும் இதுவரையில் வெளிவராத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் இருந்து தமிழ் தேசிய மறுமலர்ச்சி சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சிவாஜி லிங்கத்தை விலகுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ரவிராஜ் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2005ஆம் ஆண்டில் நாங்கள் வாக்களிக்காமல் விட்டதால் தான் மகிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்று 2005 தொடக்கம் 2015 வரை என்னென்ன செய்தார் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. நாம் சிந்தித்து வாக்களித்திருந்தால் இவ்வளவு அழிவை சந்தித்திருக்க தேவையில்லை. தம்பி சிவாஜி லிங்கத்தை மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இந்த தேர்தலில் இருந்து விலகுங்கள். எனது கோரிக்கையை அவர் தவறாக புரிந்து கொள்ள மாட்டார். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் யாருடைய வெற்றி எமக்கு சாதகமாக இருக்கும், யாருடைய வெற்றி எமக்கு பாதகமாக இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும் என மேலும் தெரிவித்தார். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச வெற்றி பெறும் வரை நாம் ஓயமாட்டோம் என அமைச்சர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். காரணம், சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மாத்திரம்தான் மலையக மக்களுக்காக ஒரு அத்தியாயம் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று தலவாக்கலை பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும், சஜித் பிரேமதாச வெற்றியின் பின்னர் தோட்ட தொழிலாளர்கள் என்ற பெயரை மாற்றி மலையக தமிழ் விவசாயிகள் என்ற அடையாளத்தை நண்பர் சஜித் பெற்றுக் கொடுப்பார். ஆகவே எங்களது 1வது இன்னிங்ஸ் முடிந்துவிட்டது, இனி 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிக்கப்படவுள்ளது என அமைச்சர் மனோகணேசன் தெரிவித்தார். அத்துடன் 2வது இன்னிங்ஸில் சொந்த காணியில் சொந்த வீட்டில் தோட்ட தொழிலாளர்கள் கௌரவத்துடன் வாழ வைப்பதற்கு சஜித் பிரேமதாசன் நடவடிக்கை எடுப்பார். அமைச்சர் திகாம்பரம் உங்களுக்கு கௌரவத்தினை ஏற்படுத்துவதற்காக பாடுபட்டு வருகிறார். அதனால் அவருடன் 1000கணக்கான தம்பிகள் இருக்கிறார்கள். அவரை பாதுகாக்க ஒரு அண்ணனும் இருக்கிறார். அது வேறு யாருமல்ல, மனோகணேசன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என அவர் மேலும் தெரிவித்தார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com